அன்பு தேவ பிள்ளைகளே, கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெத்செமனி குரலொளி இது. செவிக்கு வேத விருந்து, ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி 6:7-13 வரை உள்ள இறைவசனங்களிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 12வது வசனம், அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் என்ற இந்த வசனத்தை இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். மனம் மாறுதல் என்றால் என்ன? மனமாற்றத்தை பற்றி நிறைய மறையுரைகளை நாம் கேட்டிருக்கிறோம், புத்தகங்களிலே படித்திருக்கிறோம், விவிலியத்தில் வாசித்திருக்கிறோம், ஆராதனை கூட்டங்களிலே கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான மனமாற்றம் நம்மில் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியுடனே இந்த வீடியோவை பார்ப்போம். பெரும் குடிகாரர் ஒருவர் இருந்தார். அவர் குடியிலிருந்து விடுதலை பெற விரும்பினார். அதற்காக அவர் சிகிச்சை பெற்றுக்கொண்டார். சிகிச்சையின் பொழுது இவருக்கு ஒரு மூலிகை மருந்து பரிந்துரைக்கப்பட்டது. இதை இவர் தொடர்ந்து உண்டு வந்தால் இவருக்கு குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே அடியோடு நின்றது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் இவர் கடை தெருவிற்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கு அவர் ஒரு மதுபான கடையை கடந்து செல்லும் பொழுது மதுபானத்தினுடைய வாசனை இவரை மயக்க, இவருக்குள் குடிக்கலாமா என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அது இயற்கைதான். அதே நேரத்தில் குடியிலிருந்து விடுதலை அடைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் குடிப்பது சரியாக இருக்குமா என்ற எண்ணமும் இவருக்குள் ஏற்பட்டது. இதனால் இவர் என்ன செய்வது என்று சுற்றும் முற்றும் பார்த்தார். அங்கு ஒரு விளம்பர பலகை இருந்தது. அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் இங்கு மோர் குடிக்கலாம், 10 ரூபாய் தான் என்று எழுதியிருந்தது. உடனே அவர் மோர் கடைக்கு சென்று வயிறு முட்ட மோர் குடித்தார். இதனால் அவருக்கு மதுபானம் குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே மறைந்துவிட்டது. இந்த நிகழ்விற்கு பிறகு இவர் மதுபான கடை பக்கம் கூட போகக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டு முழுமையாக குடியிலிருந்து விடுதலை அடைந்தார். ஆம், அன்புக்குரியவர்களே, குடியிலிருந்து விடுதலை அடைய விரும்பிய அவர் முழுமையாக விடுதலை அடைந்து உண்மையான மனமாற்றத்தை அடைந்தார். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் இயேசுவின் சீடர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். இயேசுவால் பணி தளங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவரது சீடர்கள், அவர் தங்களுக்கு பணித்தவாறே மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். மக்கள் ஏன் மனம் மாற வேண்டும் என்ற கேள்வி எழலாம். விண்ணக எருசலேம் அல்லது இறை ஆட்சிக்குள் ஒருவர் நுழைய வேண்டும் என்றால் அவர் மனம் மாறுவது, நற்செய்தியை நம்புவதே தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இயேசுவின் சீடர்கள் அறிவித்த விண்ணரசு அல்லது இறையாட்சி பற்றிய நற்செய்தியை கேட்ட மக்கள் மனம் மாறி இருந்தார்கள். நாமும் ஆண்டவரின் நற்செய்தியை கேட்டு மனம் மாறி வாழ முயற்சி எடுப்போம். கடவுளின் நகரம் விண்ணக எருசலேமிற்குள் செல்வதற்கான கடவு சீட்டுத்தான் மனமாற்றம். ஒவ்வொருவருக்கும் மனம் மாறுவதற்கான வாய்ப்பு அவ்வப்பொழுது கடவுளால் கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறுவதற்காக
கடவுள் கொடுக்கும் நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு உகந்தவர்களாவோம், இறையருளை நிறைவாக பெறுவோம். அதற்கு தேவையான இறை அருளுக்காக இன்றைய தினத்திலே இறைவனிடத்திலே உருக்கமாக ஜெபிப்போம். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இன்றைய புனிதர் தூய பிளைஸ். தொடக்க திருச்சபையில் மிக முக்கியமான ஆளுமையாக புனிதராக அறியப்பட்டவர் இன்றைய புனிதரான தூய பிளைஸ். ஆனால் இவரை குறித்த செய்திகள் அவ்வளவாக கிடைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. தூய பிளைஸ் கொடுங்கோலன் தியாகுலேசியன் ஆட்சியின் காலத்தில் வாழ்ந்தவர் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. அக்காலத்தில் கிறிஸ்துவ நெறியை பின்பற்றுவதே மிக கடினமான காரியமாக இருந்தது. அப்படி இருந்தாலும் ஏராளமான பேர் கிறிஸ்துவ விசுவாசத்திலே மிக உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். தங்களுடைய உயிரையே துச்சம் என கருதி உயிர் போனாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்திலிருந்து மட்டும் ஒருபோதும் தளர மாட்டோம் என்று மிக உறுதியாக இருந்தார்கள். இவர்களில் தலை சிறந்தவராக அறியப்படுகின்றவர்தான் இன்றைய புனித தூய பிளைஸ். செபாஸ்டி என்ற இடத்தில் ஆயராக இருந்த பிளைஸ் ஆட்சியாளர்களால் கிறிஸ்துவை மறுதளித்து ரோமை கடவுளை வழிபட பணிக்கப்பட்டார். ஆனால் இவர் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தில் உறுதியுடன் இருந்ததால் கோபம் கொண்ட கப்பதோசியாவை சார்ந்த அக்ரிகோலா என்ற ஆளுநன் பிளைஸை கொலைகளத்திற்கு இழுத்து சென்று கொடூரமாக கொலை செய்ய சொன்னான். இதனால் கிபி 316 பல்வேறு விதமாக சித்திரவதைகள் செய்யப்பட்டு அவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தால் தனது நம்பிக்கையில் நிலைத்திருந்து இயேசுவுக்காக தனது இன்னுயிரையும் ஈந்த இன்றைய புனிதர் நம் எல்லோருக்கும் சிறந்த உதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். அவரை பின்பற்றி நாமும் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்வோம். எனவே இன்றைய நற்செய்தியிலே மனமாற்றத்திற்கான அழைப்பு, இன்றைய புனிதர்னுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக இயேசுவுக்காக நாம் உயிர்த்தாகம் செய்யவும் தயாராக இருத்தல் ஆகிய இரண்டு பாடங்களை கற்றுக்கொண்டு நமது விசுவாசத்திலிருந்து தளர்ந்து விடாமல் மனம் மாறியவர்களாக ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாகவே இந்த உலகத்தில் வாழ இறைவா எங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும் என்று இறைவனிடத்திலே உருக்கமாக வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.